வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் மாதவரத்துல இருந்து பேசுறேன் சார். மாதவரத்துல இருந்து யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? பையனுக்கு கேட்கணும். பையனை கேட்கணும். பையனோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி வந்து 27 ஒன்னு 1996. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணி பேசுங்கம்மா. கம்மி பண்ணிட்டு சார். பிறந்த நேரம் சொல்லுங்க. 7:30 சார். காலையா மாலையாம்மா? காலை 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 7:15. ஆமாங்க. சரிங்கம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷராசி. மேஷராசி அஸ்வின் நட்சத்திரம். அஸ்வின் நட்சத்திரம். ஐயா இருக்காங்கம்மா, உங்க சந்தேகங்களுக்கு என்னம்மா கேட்கணும் சொல்லுங்கம்மா. பையன் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? இப்போதாம்மா 22 ஆகுது. 28 வயசுலேருந்து நல்ல விதமாக இருக்கிற ஜாதகம்மா. இப்போ அந்த 22 வயசு இப்போ என்னம்மா படித்து முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டேன் சார், 2 ஆகுது சார். ஆமாம், தூர இடங்களுக்கு வேலைக்கு போகிறாரம்மா. உங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வெளிமாநிலம் வெளிநாடு மாதிரியான இடங்களுக்கு வேலைக்கு போவார். இந்த பலன் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களாம்மா? கேட்குறேன் சார். ஆமாம், உங்களை விட்டு பிரிஞ்சு தூர இடங்களுக்கு வேலைக்கு போகிறார். ஹைதராபாத், பெங்களூர் மாதிரியே வெளிமாநிலங்களுக்கும், அல்லது இதை விட்டு தாண்டி அவருக்கும் அந்த மாதிரி ஐடியா இருக்கும். அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு உங்களை விட்டு வெளியே கொஞ்சம் தூரமா போறாருமா அவரு. கல்யாணம் 28 வயசுக்கு பிறகு தான்மா. இப்ப கிடையாதுமா, கொஞ்சம் ஜாதகமே வந்து இப்பதான் அட்டமாதிபதி திசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த அட்டமாதிபதி திசையில வந்து கொஞ்சம் உங்களை விட்டு தூர இடங்களுக்கு நகர்த்தி கொஞ்சம் வேலை அமைப்புகள்ல வந்து கொஞ்சம் சில படிப்பணிகளை தரும். மகர லக்னத்திற்கு சூரிய திசை இப்ப வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு. 28 வயசு இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக திருமணமாகும். அதாவது லக்னத்திலேயே உச்ச செவ்வாய் 2 வீட்டில் சனி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிற அமைப்புக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கல்யாணம் ஆகும். 28 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆகும். வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு, அதாவது 2019 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு குடும்பத்துடன் சேர்ந்து தாய் தகப்பனோடு இணைஞ்சிருந்து வேலை பார்க்கறதுக்கான அமைப்புகள் இல்லை. இந்த அமைப்பின்படி கொஞ்சம் முதல்ல வெளிமாநிலம், அதன் பிறகு வெளிநாடு இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு கூட அவர் கண்டிப்பாக போவார். 12 அதிபதியும் 8 அதிபதியும் சுபத்துவமாகி 12 இடம் 8 இடம் சுபர்களால் பார்க்கப்பட்டால் வெளிநாடு வெளிமாநிலம், அதுலேயும் வந்து முதல்ல வெளிநாடு அப்புறம் முதல்ல வெளிமாநிலம் அதன் பிறகு வெளிநாடு அப்படின்னு இருக்கும் அப்படின்ற விதிப்படி உங்களுடைய மகனுடைய ஜாதகத்தில் மகர லக்னமாகி 12 அதிபதி குரு 12 வீட்டிலேயே வலுத்து 8 இடத்தை பார்த்து தற்போது 8 உச்ச செவ்வாயுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்கின்ற சூரியனுடைய திசை ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு அடுத்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு போவார்மா. திருமணம் இனிமேல் நல்லா இருப்பார். 28 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கையில் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடச்சி நிறைவாக இருப்பார்மா. லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனால நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. 28 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க. யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கு தெரியாது மேடம். உங்களுக்கு கேட்கணும். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 1 2 1 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
இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளா இருக்கும் சொல்லுங்க. உனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கு. வீடு கட்டி முதல் ஒரு வீடு வித்துட்டோம், மடி ஒரு வீடு கட்டி மடி கடன் பிரச்சனை இருக்கு. இப்போ ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்கின்ற அத்தனை கிரகங்களுடைய அமைப்புலயும் வந்து 2014 டிசம்பர்ல இருந்தே நல்லா இல்லையா நீங்க? ஆமா குருஜி, 2014 நவம்பர்ல இருந்தே நல்லா இல்ல. ஆமா குருஜி, 2014 நவம்பர்ல இருந்து இன்றைக்கு இந்த 3 வருஷம் வந்து கடுமையான அமைப்புகள் இருந்திருக்கும். இப்ப வந்து மன உளைச்சல தான் இருப்பீங்க. கடன் தீர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் 1.5 வருஷத்துக்கு இல்ல. 2020 ஏப்ரலுக்கு பிறகுதான் கடன் தீர்வதற்கான அமைப்பே வரும். ராகு திசை நடக்குது, அடுத்து வரப்போற குரு திசை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல யோகங்களை செய்யும். குரு திசை வந்து குருவும் சனியும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் குருவும் சனியும் ஒரே டிகிரியில இருக்கிறது, அது ஒரு சுபத்துவமான ஒரு அமைப்பு. லக்னாதிபதியை குரு சுபத்துவப்படுத்தி இருக்கிறார். இன்னும் 2014 ராகுதச சுக்கரபக்தி 12ஆம் வீட்டில் சுக்கரன் வந்து கேதுவோடு சேர்ந்து சூரியனோடு இணைகின்ற அமைப்பில் 2014 நவம்பர் மாதத்திலேருந்தே நீங்கள் கடன் தொல்லைகளில் அவதிப்படுகின்ற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த அமைப்பு அடுத்த வருஷம் 2020 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நீடிக்கின்ற ஒரு அமைப்பு.
2019 தீபாவளி வரைக்கும் கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் கடுமையாக தான் இருக்கும். எதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதை விட இன்னொன்றும் சொல்லிடுறேன், கோச்சார ரீதியிலேயே நான் அடிக்கடி சொல்கிறேன், 40 வயதுகளுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு தனுசு ராசி இளைஞரும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 1 வருஷம் 1.5 வருஷமாகவே தூக்கம் இருக்காது. எதிர்காலத்தை நினச்சி, கடனை நினச்சி, பொருளாதார பிரச்சனை நினச்சி, எப்படி அடைக்க போகிறோம், எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய வயது, அவரவருடைய இருப்பிடம், அவருடைய தகுதி கேற்றாற் போல பலவிதமான மன அழுத்தங்களை தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக மூல நட்சத்திரம், போராள நட்சத்திரம் எல்லாருமே நல்லா இல்லாமல் தான் இருக்கிறீங்க. இந்த அமைப்புக்கு நீங்களும் விதிவிலக்கு இல்லை. 2019 ராகுதசம் முற்றிலும் முடியணும். ராகுதசம் முடிகிற நேரத்தில் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். ராகுதச சந்திரபுக்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல புக்திகள் கிடைக்காது. ஆக 2020 ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். அகலக்கால எதுவும் வச்சிடாதீங்க. கொஞ்சம் வேலை தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் அடைகிறது 2020 ஆண்டுலேருந்து, ஆனால் உறுதியாக கடன் அடையும். குருதசையிலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. 2020க்கு மேலே கடன் அடைக்க ஆரம்பித்து 2023-24 கடன்கள் இல்லாத வாழ்க்கை இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. இந்த தனுசு ராசிக்கு சிறிய நேரம் பார்த்தீங்களா ஐயா? வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் குருஜி. நேரம் யார், எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எனக்கு கேட்கணும். உங்களுக்கு கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்க. 14/7/1994. பிறந்த நேரம் சொல்லுங்க. இரவு 11:10. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி, மகன் நட்சத்திரம். சிம்ம ராசி, மகா நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? இது திருமணத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும். திருமணத்திற்கு வேலை வாய்ப்புக்கு. பொதுவாகவே நான் வந்து இந்த ராசி லக்னத்தோட வந்து சனி செவ்வாய் தொடர்பு கொண்டாலே கொஞ்சம் தாமதமான அமைப்புகள் தான் நடக்கும் அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சரிங்க. உங்களுக்கு 28 வயசு ஆயிடுச்சு. இப்போ சூரிய திசையில் சுக்ரபுக்தி நடக்குது. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே எந்த நேரத்திலையும் கல்யாணம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக பொண்ணு பாருங்க. சூரிய திசை சுக்கரபுக்தியில் தான் வந்து தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சந்திரன் சுக்கரன் செவ்வாய் திருமணத்திற்கு பிறகு தான், குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு நல்லா இருப்பீங்க. 30 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். புத்திரக்காரகனாகிய குரு வந்து உச்சமாக இருக்கிறார். அவர் உச்சமாகி புதன் கூட சேர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பில் திருமணமாகி புத்திர குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். 1 வருஷத்துக்குள்ளே அடுத்த ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் இந்த நேரம், குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த தீபாவளி தலை தீபாவளியாக இருக்கும். அடுத்த தீபாவளிக்குள்ளே மனைவியோடு இருப்பீங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 30 வயசுக்கு பிறகு குரு 5ஆம் இடத்துல உச்சமாகி புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால குழந்தை பிறந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வேலை தொழில் எல்லாமே நிரந்தரமாக இருக்கும். அது வரைக்கும் தொழில் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது எல்லாம் ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும். ஆகவே அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துல ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? எல்லா ராசிக்கும் எல்லாருமே எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லா ராசிகளும் ஒரு வருஷம் நல்லா இருக்கிறதும் 1 வருஷம் நல்லா இல்லாததும் வந்து ஒரு இயல்பு தானே. இந்த வருஷம் நல்லா வாழ்க்கையே ஒரு சக்கரம் தானே. ஒரு வட்டத்தில் வந்து எந்த முனை வந்து எப்போது எங்கே இருக்கும் அப்படின்றது தெரியாது. அப்படின்றத விட எல்லா ராசிக்காரங்களும் 1 வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னா அடுத்த வருஷம் நல்லா தான் இருக்க போகிறாங்க. இதுக்கு வந்து ஜோசியமே தேவையில்லை. எல்லா வருடமும் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே இப்போ தனுசு ராசிக்காரர்கள், நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 40 வயதுகளில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை புரிய வைக்கின்ற அமைப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையை வந்து எப்போ புரியும்? பணம் இல்லாதது தான். பணம் இல்லாதவன் பிணம் அப்படின்றது நம்ம தமிழில் வந்து ஒரு தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. அந்த அமைப்பின்படி பணம் என்றைக்கு வந்து உங்ககிட்ட இருக்கோ, அந்த அடிக்கடி நான் சொல்லுவேன், பணத்தை வச்சே வந்து சமாளித்து கொண்டு போகின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அம்மாவை தவிர அனைத்தையும் பணத்தால் வாங்கி விடலாம் அப்படின்றதும் வேடிக்கைக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு பழமொழி. இந்த அமைப்பின்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல்ல சனி இப்போ 7 சனியாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ வந்து போராடும் நட்சத்திரத்திலேயே சனி போய்கொண்டிருக்கிறார். ஆக அந்த தனுசு ராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்கும் பணம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்கும். பணம்னா என்ன அப்படின்றது எதில் நடக்கும்? பணத்தை நாம் வேலை தொழில் மூலமாக சம்பாதிக்கிறோம். அப்போ வேலையிலேயோ தொழிலையோ சில சிக்கல்களை கொடுப்பாரு. வேலை இல்லாத நிலைமையை கொடுப்பாரு. அந்த வேலை இல்லாத நிலைமையினால அடுத்தவங்களுக்கு மரியாதை இல்லாத அடுத்தவங்ககிட்ட மரியாதை இல்லாத ஒரு நிலைமையை கொடுப்பாரு. வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம் குருஜி. பருகூர்ல இருந்து பேசுறேன் மேடம். காமராஜ். காமராஜ், யாருக்கு சந்தேகம் கேட்கணுங்கய்யா? எங்க பையனுக்கு மேடம். பையன் வயசு வந்து 14 வயசு ஆகுது. அப்படிங்களா? சரிங்க ஐயா. பையனோட பிறந்த தேதி சொல்லுங்க. பரத்ராஜ் மேடம். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா பையனோடது. பிறந்த தேதி 29/4/2005. 29/4/2005. 5.
இரவு 11:30 மணி. இரவு 11:30 மணி. ஆமா. சரிங்க ஐயா, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் தெரியல மேடம். அப்படிங்களா, சரிங்க ஐயா. குருஜி ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். என்ன கேட்கணும்? பையன் வந்து படிப்புல கம்மி, பையன் 3 வருஷமாவே சோம்பேறியா இருக்கிறாரு, படிக்க மாட்டேன்றாரு. 8 மணிக்கு முன்னாடி அவரை எழுப்ப முடியல. ஆமா ஆமா, கரெக்டா? ஆமா ஆமா. 8 மணிக்கு முன்னாடி எந்திரான்னு படுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு, தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. 2 வருஷமா சுத்தமா நல்லா இல்ல. ஆமா ஆமா சாமி, படிப்புல அக்கறையே இல்லாம போச்சு. ஆமா, இப்பதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. வயதற்கேற்ற வகையில ஏழை ரச்சனை பாதிக்கும்ன்றது எப்பவுமே வின் டிவில வந்து ஒரு விஷயத்த பேசுவோம், அதுக்கு ரிலேட்டடா தான் உடனே ஒரு நேயர் வருவீங்க. இந்த அமைப்பின்படி பையனுடைய ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம். 2 வருஷமா வந்து 2015, 2016, 2017 எல்லா போராட நட்சத்திரக்காரர்களுக்கும் சரியில்லாத வருஷம். குழந்தை வந்து வயசு என்ன, 15-13 வயசு தானே ஆகுது, 14 வயசு ஆகுது. 14 வயசு குழந்தை கொஞ்சம் சோம்பேறியா, ஒரு விளையாட்டுத்தனமா, படிப்பை தவிர மற்ற விஷயங்கள்ல ஆர்வமா, படிப்புல கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கும். இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு இது நீடிக்கும். 2019 கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சின்ன குழந்தைக்கு நான் வந்து நல்ல விதமா சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பிறந்த ஜாதகப்படி அபாரமான யோகமான ஜாதகம். லக்னாதிபதி 10 இருக்கிறார், 9 பாக்கியாதிபதியாகிய தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கிற சித்திர மாசம் பிறந்திருக்கிறாரு. மிக அருமையான யோக ஜாதகம் இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு 18 வயசுக்கு பிறகுதான் ஒரு குழந்தைக்கு வந்து கர்மா விழிக்கும் அப்படின்றதுல. சில பேர் 21 வயசுன்னு சொல்லுவாங்க, சில பேர் 18 வயசுன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த வயசுல வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு சாதகமற்ற பலன்களை நான் உங்களுக்கு சொன்னாலும் அருமையான யோக ஜாதகம். 2020 இப்போ நீங்களே இந்த ஒரு ஜென்மச்சனி நடக்கின்ற குழந்தை வீட்டில் இருந்தால் தகப்பனுக்கே பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். அந்த அமைப்பின்படி நீங்களுமே ஒரு 2 வருஷமா நல்லா இல்லை. இந்த அமைப்புகள் எல்லாமே 2020 விலகுது. ஆகவே குழந்தை வந்து ரொம்ப அருமையான யோகமுள்ள ஜாதகத்தை கொண்ட குழந்தை. 19 வயதிற்கு பிறகு நல்ல யோக திசைகள் ஆரம்பிக்கின்றன. எதிர்காலத்தில் ரொம்ப பிரமாதமாக இருப்பான். இப்போ வந்து அவனை நம்ம தான் வந்து தட்டி கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி அவனை கொஞ்சம் ஒரு இதாக கொண்டு போகணும். ஆகவே தாய் தகப்பன் தான் ஜென்மச்சனி நேரங்களில் குழந்தையின் பேரில் ஒரு அக்கறையாக இருந்து அவனை வந்து படிக்க வைக்கிற அமைப்புகளை பார்க்கணும். அதுக்காக தான் தாய் தகப்பனாக நம்ம இருக்கிறோம். ஆகவே வந்து குழந்தை 2 வருஷமாக இப்படி தான் இருக்கும், இன்னும் 1 வருஷம் இப்படி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் தான் கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டு போகணும். எதிர்காலத்தில் நல்ல பிரமாதமான அமைப்பில் 19 வயதிற்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நேர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? தேனியிலிருந்து பேசுறோம் மேடம், தேனி பெரியவளம். சரிங்க ஐயா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எனக்கு தான் மேடம். உங்களுக்கு பிறந்த தேதி சொல்லுங்க. 22 3 ஐயா. ஆமாங்க மேம். 1984 பிறந்த நேரம் சொல்லுங்க. 9:30 9:30 ஆமாம். சரிங்க ஐயா, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலாம் லக்னம். துலாம் லக்னமா, ராசி சொல்லுங்க. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். எந்த ஊர்ல பிறந்தீங்க? பெரியகுளம் சார். 9:30 தானே? ஆமாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி அனுஷ நட்சத்திரம் வருதா? கேட்ட நட்சத்திரம் தான் வருது. கேட்ட நட்சத்திரம் தான் நீங்க வாக்கிய பஞ்சாங்கம் தப்பா இருக்கும். கேட்ட நட்சத்திரம் ஒரு 2012 இருந்தே நல்லா இல்லையா? ஒரு 3 வருஷமா கடுமையா கஷ்டப்படுறீங்களா? 2012 பெரிய விபத்து ஒன்று நடந்துச்சு. 2012 பெரிய விபத்து நடந்தது. ஆமாங்க, பெரிய மல்டி ஃபிராக்சர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாப் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. இப்போ 7 வருஷமா ஜாப் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஜாப் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆமாங்க, வேலை அரசாங்க வேலை எதுவும் கிடைக்குமா எனக்கு? இதைத்தானே 2012 எந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லைன்னு தானே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க மட்டும் இப்படி விதிவிலக்கா இருக்க முடியும்? 2012 வேலை கிடைக்கிறது தானே? எல்லா கேட்ட நட்சத்திரக்காரங்களும் இந்த வருஷத்தோட நல்லா இருக்க போறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் விடிவு காலம் வரப்போகுது. அரசு வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்குங்க? சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஏப்ரலுக்கு பிறகுதான் உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்புகள். இந்த வருடம் 2019 பிறக்கும் போது ரொம்ப நல்ல விதமா பிறக்கும். வயசு உங்களுக்கு இருக்கா? 33-34 வயசு இல்லையா? இந்த அரசு வேலை அமைப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. சிம்மம் வலுவாகி சிம்மாதிபதியும் வந்து சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில அரசு வேலை உறுதியாக உண்டு. 10 அதிபதியும் நீசபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறார். அரசு வேலை உறுதியா உண்டு. இந்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகுதான் அந்த அமைப்புகள் ஏற்படுது. ஆகஸ்டுக்கு பிறகுதான், 2019 ஆகஸ்டுக்கு பிறகு அரசு வேலை உண்டு.
உறுதியாக உங்கள் வாழ்க்கை 2012 இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய விபத்து, அவங்கவுங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் வந்து உடம்புல அடிபடுறதா, மனசில் அடிபடுறதா, பணத்தில் அடிபடுறதான்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விருச்சிக ராசிக்காரரும் 2012 நன்றாக இல்லை. அந்த அமைப்பின்படி உங்களுக்கும் 2012 விபத்து. கடந்த ஒரு 3 வருஷமாக 7 வருஷமாகவே உங்களுக்கு சுத்தமாக வந்து எந்த விதமான வேலையும் இல்லை. ஆனால் நல்லா இருப்பீங்க, எல்லா கேட்ட நட்சத்திரக்காரரும் நல்லா இருக்க போறீங்க. ஏப்ரலுக்கு பிறகு ஒரு மாற்றம், ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிறகு நிச்சயமாக அடுத்த வருஷம் இறுதியில் வந்து அரசு வேலை கிடைக்கும். முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க, கண்டிப்பாக வந்து நல்லா இருக்க போறீங்க. தைரியமாக இருங்க, எல்லா விதமான அரசு வேலைக்குரிய தேர்வு எழுதுறது எல்லா விதமான முயற்சியை செய்யுங்க. அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் குருஜி. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. எங்க பேரனுக்காக கேட்கணும் ஜி. பேர் சொல்றேன் ஜி. சொல்லுங்க பிறந்த தேதி சொல்லுங்க. பேர் ராஜபாண்டி. ராஜபாண்டி. பிறந்த தேதி 10/2/2000. 10/2/2000. காலையில 10:45 வியாழக்கிழமை. காலையில 10:45 வியாழக்கிழமை. சரிங்க ஐயா. ராசி நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மேஷ லக்னம். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மேஷ லக்னம். மேஷ லக்னம். சரிங்க ஐயா. குருஜி ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். டியூட்டியில பிறந்தான். அவளுக்கு வந்து செகண்ட் இயர் பிஇ படிக்கிறான் லேட்டர் என்ட்ரியில. சரி. அவளுடைய நல்ல உங்களுடைய குருஜியுடைய ஆசீர்வாதத்துல நல்லா அமைப்பா நல்லா படிச்சு பாஸ் பண்ணி நல்லா கேரியர்ல வரணும் ஜி. அருமையான ஜாதகம், நல்லா இருக்குது. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை. எப்ப வந்து லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரோ, ஒன்று லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகிற மீனராசி மேஷ லக்னம் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையான 1/12 இடங்கள்ல பரிவர்த்தனையாகி வளர்பறை சந்திரனோடு செவ்வாய் இணைந்து சுபத்துவமான அருமையான யோக ஜாதகம். பேரை நல்லா படிச்சு வெளிமாநிலம் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போவான், வெளிநாட்டுல போய் சாதிக்கிற ஜாதகம். அடுத்து ஆமா 9 இடத்துல சுக்கர திசை, குருவின் பார்வையில இருக்கிற சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதை விட வந்து அதனை அடுத்து வருகின்ற சூரிய திசையில இருந்து மிகப்பெரிய யோகம். இந்த பேரனை பெத்ததுக்காக பெருமைப்படுவீங்க. லக்னாதிபதி வலுத்துட்டாரோ, லக்னாதிபதி பரிவர்த்தனை, குருவும் செவ்வாயும் 1/12 இடங்கள்ல பரிவர்த்தனையாகி லக்னம் லக்னாதிபதி வலுத்து யோக திசைகள் பருவத்துல இந்த மேஷ லக்னத்திற்கு யோக திசைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு போன்ற குரு போன்ற திசைகள். கிட்டத்தட்ட ஒரு 80 வரைக்கும் யோக திசைகளே அடுத்தடுத்து வர்றதுனால இந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல விதமா இருப்பான். ஆனா தூர இடங்களுக்கு போவான். இப்ப வர்ற ஜாதகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 12, 8 வலுத்த ஜாதகங்களா தான் வருது. இந்த அமைப்பின்படி 8 அதிபதியாகிய செவ்வாய் பரிவர்த்தனை வலுப்பெற்று சுபரோடு சேர்ந்து 12 இடத்துல இருக்கிறதுனாலயும் லக்னத்திலேயே வந்து குரு சனி இந்த 2 கிரகங்களும் லக்னமே சரலக்னமாகி அடுத்தடுத்து சரராசிகள்ல இருக்கக்கூடிய 8/12 அதிபதிகளுடைய தசை வர இருக்கிறதுனாலயும் எதிர்காலத்துல உங்க பேரன் வெளிநாடு வெளிமாநிலம் போல தூர இடங்கள்ல இருந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஜாதகம். வேற ஏதாவது கேட்கணுமா? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நல்லா இருப்பான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி ஐயா. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது பொதுவான ஒரு இது. அப்படி எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி எல்லாருக்கும் எப்படி வருஷம் கஷ்டமா இருக்கும்? இல்லைங்க, தொழில் ரீதியாவும் அப்புறம் பண ரீதியாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அடுத்த வருஷமும் இதே மாதிரிதான் இருக்குமா? இல்ல, இதுக்கு ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா வந்து ஜனங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு மந்திரி கிட்ட கேட்டாராம். அதுக்கு வந்து அந்த மந்திரி என்ன சொன்னாரா, ஒரு மாறி ஒரு இது பண்ணுவோம், ஒரு சோதனை, நகர் சோதனை பண்ணுவோம், வாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியானவனுடைய வீட்டுக்கு போனாராம். அந்த குடியானவன் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாராம், அவருக்கு இந்த வருஷம் விளைச்சல் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன தங்க காசு இதை வந்து போட்டு போயிட்டாங்களாம் மந்திரியும் ராஜாவும். அவர் நேரம் பார்த்து வணக்கம் குருஜி. நேரம் 24/8/1990. 4/8/1990. 1990. பிறந்த நேரம் மதியம் 3:10. வெள்ளிக்கிழமை மதியம் 3:10. ஆமா. அப்புறமா வந்து ராசி வந்து கன்னிராசி. கன்னிராசி. சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரம். ஐயா இருக்காங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். இது வந்து லக்னம் வந்து தனுசு. கன்னிராசி, சித்திர நட்சத்திரம், தனுசு லக்னமாமா? ஆமாங்க. எப்ப கல்யாணம் ஆகும் பாருங்க, ப்ரமோஷன் கிடைக்குமா பாருங்க. என்ன
என்னமா கேக்கணும், எப்ப கல்யாணம் ஆகும்? கல்யாணம் ஆகும். ஆமா, என் பையனுக்கு வரன் பாத்துக்கிறங்க, எதுவும் செட் ஆக மாட்டேன். அருமையான யோக ஜாதகமா, 28 வயசு முடியணுமா? எப்பவுமே அந்த ராசி லக்னத்தோட சனி இருக்கிறதே, ராசி லக்னத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தாலே திருமணம் தாமதமாகும் அப்படின்னு அடிக்கடி சொல்றேம்மா. இந்த அமைப்பின்படி 28 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். செவ்வாதச சுக்கரபக்தி முடிஞ்சிட, செவ்வாதச சந்திரபக்தி, 2000 அடுத்த ஜூன் மாதத்திற்கு மேலதான் திருமண அமைப்பே வருது அவருக்கு. என்னம்மா ப்ரமோஷன்? ப்ரமோஷனுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகும்மா, இன்னும் ஒரு 1 வருடம் தாமதமாகும். அடுத்த ஜூன் மாதத்துல ஒத்திட்டு இருப்பானா? என்னம்மா குடும்பத்துல நல்லா ஒத்திட்டு இருப்பானா? ரொம்ப நல்ல விதமான ஜாதகம்மா. ராசி சந்திரன் வலுவா இருக்கிறாரு. நான் ஏற்கனவே இந்த பூராட நட்சத்திரத்தை பத்தி தானே இப்ப காலையிலே பேசிக்கிட்டு இருந்தோம். தனுசு ராசி, இந்த தனுசு லக்னம், தனுசு ராசியை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தாமதமா அது திருமணம் ஆகிற அமைப்புமா, அடுத்த ஜூன் மாதத்திற்கு மேலதான் வந்து இதான அமைப்பே வருது. அடுத்த வருஷம்தான் வந்து பதவி உயர்வோம். ஜூன் மாதத்திற்கு மேல சுறுசுறுப்பா பொண்ணு பாருங்க. அடுத்த வருஷம் கடைசியில 28 வயசு முடிஞ்சவனா கண்டிப்பா கல்யாணம் ஆயிடுமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. அடுத்ததுக்கு நன்றி. நான் கேட்டுட்டு இருந்தேன், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதான் நான் இப்ப சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே வந்து எல்லா நேரத்திலையும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறது இல்லை, எல்லா நேரத்திலையும் வந்து சந்தோஷமாவும் இருக்கிறது இல்லை. ஒருத்தர் வந்து போன வருஷம் முழுக்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நான் அந்த கதை சொன்ன மாதிரி ராஜாவும் மந்திரியும் போயிட்டு ஒரு சின்ன தங்க காசை கொண்டு போய் போட்டவுடனே மறுநாள் போய் அவனுடைய குடியானுடைய வீட்டில் கேட்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லார் வீட்டிலையும் ஒரு குண்டுமணி தங்கமாக இருக்கிறது, உங்களுடைய ஆட்சியில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க மன்னா அப்படின்னு சொன்னதாகவும், அன்னைக்கு நைட்டே அந்த தங்கத்தை வந்து ஒரு திருடனை விட்டு திருடி கொண்டு வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம் காரைக்குடியில இருந்து பேசுறேங்க. மேடம் பையனுக்கு கேட்கணும். மேடம் பையனுக்கு கேட்கணும். பையனோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 26/8/1990. 1990. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 6 மணி. 6 மணி காலைய மாலையாம்மா? காலையில மேடம். காலை. சரிங்க, பையனோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பையனோட ராசி நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சனி திசையில வந்து கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் முதல் ஒரு 9 வருஷத்துக்கு இருக்கும்மா. 6ஆம் இடத்த பலனை தான் சனி வந்து இதாக செய்வார். மற்றபடி ஜாதகம் வந்து ரொம்ப யோக ஜாதகம். நான் சொன்ன மாதிரி 8, 12ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே வந்து வெளிநாடு வெளிமாநிலம் தான் அமைப்புன்றதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த பையனுக்கும் தூர இடங்களுக்கு போகிறதுக்கு ஆர்வம் இருக்கும். இந்த அமைப்பின்படி சிம்ம லக்னமாகி சூரியன் அந்த வீட்டிலேயே ஆட்சியாகி சுக்கிரனும் குருவும் 12ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்கிறாங்க. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் உச்சமாகி 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஆகவே அடுத்த இன்னும் ஒரு வருஷம் தாமதமாகும். இந்த சனி திசையிலே வந்து சுயபக்தி இப்போ தான் முடிஞ்சு புதன் பக்தி நடந்துகிட்டு இருக்கு. 1 வருஷம் தாமதமாகும்மா. 2019ஆம் ஆண்டு இறுதி அல்லது 2020ஆம் ஆண்டு தான் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அது வரைக்கும் இங்கேயே வேலையை பார்க்க சொல்லுங்க. என்னம்மா நல்லா இருக்கும்மா? நல்லா இருக்கும்மா, ரொம்ப அருமையான இதாக இருக்கும். 34-35 வயசுக்கு பிறகு ஒரு சனி திசையோட முதல் பகுதி வந்து கொஞ்சம் சாதகமற்ற பலன்களை தான் செய்யும். சிம்ம லக்னத்திற்கு எப்போவுமே அதே நேரத்தில் ராசிக்கு அவர் தான் ராஜயோகாதிபதி. தன்னுடைய 6ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் சனி திசையில் இருக்காது. எப்போவுமே ஒரு பாவகத்திற்கு அந்த 6, 8, 12 மறைஞ்ச ஒரு கிரகம் வந்து அந்த பாவகத்தின் பலனை செய்யாது. அப்படின்றபடி சனி வந்து 5ஆம் இடங்களிலேயோ 11-11ஆம் இடத்திலேயோ லக்னத்திலேயோ இருந்தால் சிம்ம லக்னத்திற்கு கெடுதல்களை வந்து குறைத்துத்தான் தருவார். அந்த அமைப்பின்படி எதிர்காலத்தை பற்றி நிச்சயமாக பயப்பட தேவையில்லாத அளவுக்கு இருக்கின்ற ஜாதகம். எப்போது வந்து லக்னத்தில் லக்னம் வலுத்திருக்கிறதோ, 6ஆம் அதிபதி திசை நடந்தாலும் அந்த 6ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி லக்னத்தில் வலுத்திருக்கிறதுனால உங்கள் குழந்தைக்கு வந்து எந்த விதமான கெடுதல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. 2020ஆம் ஆண்டிலிருந்து தான் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவார். 35 வயதிற்கு பிறகு எல்லா விதமான நிறைவுகளும் கிடைச்சி ரொம்ப நல்லா மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக ஒரு நிரந்தர வேலையில் தூர இடங்களில் இருக்கிற ஜாதகமாக நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி. அடுத்து நேர் பார்க்கலாங்க. வணக்கம் குருஜி நேரம். அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து எந்த ஒரு நபரும் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டோம். ஒவ்வொரு வருடம்ன்றதே வந்து
நம்ம நம்ம வச்சுக்கிட்ட ஒரு கால்குலேஷன் தான் 365 நாள்ன்றது இந்த வருஷம். இன்னொன்று சொல்ல போனால் இப்போ தான் எல்லாருமே ஆங்கில வருடத்தை கொண்டாடுறோம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு முன்னால் எல்லாரும் தமிழ் வருடங்களை தான் கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம். 50 வருஷம் தாத்தா பாட்டிலாம் கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 25ஆம் தேதி நீ பிறந்தேன்னு சொல்ல மாட்டாங்க, பங்குனி மாதம் 12ஆம் தேதி பிறந்த அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக நம்முடைய கலாச்சாரத்திற்கேற்பட நம்ம தான் வந்து சில கோடுகளையும் வரையறைகளையும் சில பிரிவுகளையும் நம்ம பிரிச்சுக்கிறோம். அது மாதிரி போன வருஷம் நல்லா இருந்தோம், இந்த வருஷம் நல்லா இல்லை, போன வருஷம் எல்லாருமே நல்லா இல்லை அப்படின்ற அமைப்புகள் வந்து பொதுவான ஒரு அமைப்புகள் தான். ஆனாலும் இப்போ நீங்கள் கேட்டது தனுசு ராசியை கேட்டிங்களா? தனுசு ராசி, நீங்கள் தனுசு ராசியா? ஆக தனுசு ராசிக்காரர்களை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டது காரணம், எப்போதெல்லாம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் சனி போய்கொண்டு இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் 30 வருஷங்களுக்கு ஒரு தடவை சனி வந்து ஒரு ராசிக்கு செல்வார். ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 27 நட்சத்திரங்களையும் அவர் வந்து ஒரு முழு சுற்று சுற்றி வருவதற்கு 27.5 வருஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்கள் தோராயமாக ஆகிறது. ஆக அந்த எந்த நட்சத்திரத்தில் சனி போய்கொண்டு இருக்கிறாரோ அந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மனச்சங்கடமான விஷயங்களை அனுபவிப்பார்கள் அப்படின்றது தான் விதி. அந்த அமைப்பின்படி இப்போ புராட நட்சத்திரத்துக்கு போய்கொண்டிருக்கிறார். புராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்றவரோட மூல நட்சத்திரக்காரர்கள் நன்றாக இல்லை. ஒரு நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் வணக்கம் சார். ஜி மணிமாறன். சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? என் தம்பிக்காக கேட்கணும் சார். தம்பிக்காக கேட்கணும். தம்பியோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. ஜி மணிமாறன். ஜி மணிமாறன். 20/9/1993. 20/9/1993. செவ்வாய்க்கிழமை 7 சார். செவ்வாய்க்கிழமை 7/15 ஆமா சார். சரிங்கம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். காலையா மாலையாம்மா? லைன் துண்டிக்கப்பட்டது. ஆமா, லைன் துண்டிக்கப்பட்டிருக்கு. விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். சாயந்தரமா பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 7:30 அப்படின்னு சொல்லிட்டு. 7:30 தாங்க. காலையில் மாலை 7:30 பிறந்திருக்கிறாரு. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லையே. நம்ம ப்ரோக்ராம் பார்க்குற நேர்களே வந்து விருச்சிக ராசிக்காரர் அனுஷ நட்சத்திரக்காரர் எப்படி இருப்பார்னு நம்முடைய ப்ரோக்ராம் பார்க்குற அத்தனை பேருமே ஜோதிடர்கள் தான். அதனால் நான் பலன் சொல்ல தேவையில்லை. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திற்கும் கேட்டை நட்சத்திரத்திற்கும் அவர் எப்படி இருந்திருப்பார், எப்படி இருக்க போவார் அப்படின்றது நம்முடைய வின் டிவி நேயர்கள் குருஜி நேரத்தை நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதனால் உங்களுடைய தம்பி வந்து 25 வயசாகுது, இது வரைக்கும் ஒரு 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கிறாரு, நிரந்தரமான வேலை அமைப்புகள் இல்லை, அத்தனையும் வந்து மாறப்போகின்ற ஒரு நல்ல ஜாதகம். மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. ஆகவே கொஞ்சம் எல்லாமே நல்ல விதமாக மாறப்போகின்ற ஒரு நல்ல ஜாதகம். அடுத்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து என்ன ஒரு 10 நாள் ஆகட்டும், ஏப்ரல் மாதத்திலிருந்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு தாங்கள் நன்றாக இருக்கின்ற நிலைமை தங்களுக்கே தெரிகின்ற ஒரு அமைப்பில் வந்துடும். ஆகவே விருச்சிகராசிக்காரர்கள் யாரும் சோதனைகள் இருந்ததே அப்படின்றத பற்றி கூட கவலைப்படாமல், நான் அடிக்கடி சொல்கிறது போல் நாம் தான் கஷ்டப்பட்டோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு 2019ஆம் ஆண்டிலிருந்து நன்றாக இருப்பார்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு இன்னொரு நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஜில்லா அம்பாசமுத்திரத்துல இருந்து ராஜா பேசுறேன். ராஜா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கு தாங்க. உங்களுக்கு தான். பிறந்த தேதி சொல்லுங்க. 16/9/1954. 16/9/1954. 54. 4. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த நேரம் 2:20 AM. 2:20 AM. சரிங்க. ஏ ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து மேஷ ராசி. மேஷ ராசி. அஸ்வினி நட்சத்திரம். ஆமாங்க. சரிங்க ஐயா, குருஜி ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கணும்? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. அப்புறம் எனக்கு வந்து ஒரு 10 வருடமா வந்து ஒரு சிறுநீர் பிரச்சனை இருக்கு குருஜி. என்ன பிரச்சனை? சிறுநீர்ல ஒரு பிரச்சனை, அதாவது லேசான கடுப்பு இருக்கு. டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அவங்களால என்னதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. சரி. அதனால பெரிய பாதிப்பும் இல்ல. சரி. அடுத்தது இப்போ ஒரு 4-5 வருடமா கொஞ்சம், ஒரு 2 வருடமா கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு முந்தி எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரியல் எஸ்டேட் தொழில பண நஷ்டங்கள் ரொம்ப ஏற்பட்டுது. ஆமா. அதாவது அட்டமத்து சனி இருக்கும் போது எனக்கு அப்படி ஏற்பட்டுது. இப்போ பரவாயில்லனாலும் நிறைய ரூபா அது மீட்டு வர முடியல. இந்த ரெண்டு கேள்விக்கும் நீங்க எப்படி சொல்லுங்க? அதாவது 2015ஆம் ஆண்டுலேருந்தே நீங்க வந்து மேஷராசி அட்டமத்து சனின்றதுனால வயது கேட்ட வரையில நல்லா இல்லை. ராகு திசை வந்து உங்களுக்கு செவ்வாயோட சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாயின் விஷயங்கள்ல உங்களுக்கு நட்டத்தை தான் ஏற்படுத்தி இருக்கும்.
ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு அங்கே செவ்வாயை வந்து பீடித்து இருக்கிறார். ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சிகப்பு நிறம், ரியல் எஸ்டேட், இது போன்ற விஷயங்கள்ல அட்டமச்சனி நேரங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த அந்த நஷ்டங்கள் வந்து அஷ்டமச்சனி நேரத்தில் நீங்க ஜோதிடம் தெரிந்தவர் தவிர்த்திருக்கலாம். அடுத்து வந்து எப்பவுமே வந்து அந்த இப்போ உங்களுக்கு வயதாயிடுச்சு, கிட்டத்தட்ட 64-65 வயசு ஆயிடுச்சு இல்லையா, இந்த இந்த வயதிற்குரிய சில விஷயங்களையும் தான் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுகேதுக்கள் செய்வாங்க. குருதசை இப்போ ஆரம்பிச்சிருச்சு, குருதசை சுயபக்தி முடிஞ்சு சனி பக்தியை நடந்துகிட்டு இருக்கு. சனி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒளி பொருந்திய சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரு, சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார். இந்த சனி பக்தியில தான் உங்களுக்கு நோயை தீர்க்கின்ற அமைப்பு. 25/12/2018 இன்னும் 2 நாட்கள்ல உங்களுக்கு கடக லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி ஆகிய சனியின் புக்தி உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த சனி வந்து சந்திரனின் பார்வையில சுக்கரனோட இணைஞ்சு கொஞ்சம் சுபத்துவமா இருக்கிறதுனால இந்த சனி பக்தியில உங்களுக்கு நோய் தீருகின்ற அமைப்பு. இன்னொரு 1.5 வருஷத்திற்கு பிறகு இப்ப இருக்கிற சிறுநீர் பிரச்சனைகள் நிச்சயமா உங்களுக்கு கியூரே ஆகும். அது ஏற்கனவே நீங்க வந்து பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நிரந்தரமாக இந்த சனி பக்தி முதல் பகுதியில் உங்களுக்கு சந்திரனின் பார்வை சுக்கிரனின் இணைவு பெற்ற உச்ச சனியின் அமைப்பில் வந்து உங்களுக்கு சிறுநீர் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். இப்போ நடக்கிற குருதசை உங்களுக்கு யோகமான திசை. இந்த குருதசையெல்லாம் உங்களுக்கு வாலிபத்தில் ஒரு 30 வயதில் வந்திருந்ததுன்னா நீங்கள் இன்னும் இதை விட நல்லா இருக்க. ஏற்கனவே ஒரு நிறைவான ஜாதகம் தான். லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் உட்காந்து குரு வந்து உச்சமாகி லக்னம் சுபத்துவமாகி லக்னாதிபதியும் வலிமையாக இருக்கின்ற ஒரு ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட ஆள் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுடைய 21 வயசிற்கு பிறகு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை வந்ததுனால ஒரு சாப்பாடு துணிமணி கௌரவம் அந்தஸ்துக்கு பங்கம் இல்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த அட்டமத்து சனியில் ஒரு சிறிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். இது வந்து ஒரு நிறைய நீடித்த பாதிப்பு கிடையாது. 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு சனியுடைய பிற்பகுதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நிறைவாகவே இருக்கும். அந்திம காலத்தில் குருதசை வந்தது மிகப்பெரிய யோகம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. உச்ச குருவின் திசையில் வந்து மிகப்பெரிய தன லாபங்களை 60-70 வயசுக்கு மேலே எந்த ஒரு திசையும் கொடுத்துறாரு. வயதற்கேற்ற போல தான் எல்லா ஒரு திசையும். இப்போ வந்து தனகாரகனாகிய குரு உச்சமாகி அவரே பாக்கியாதிபதியாகி லக்னத்தில் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு 65 வயசுக்கு மேலே பணம் வந்து கொட்டோன்னு கொட்ட போகிறது இல்லை. வயதற்கேற்றார் போல தான் கிரகங்களும் வந்து தன்னுடைய பலன்களை செய்யும். இந்த அமைப்பின்படி குரு உச்சமாகி தற்போது குருதசை நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 65 வயசு ஆகிட்டதுனால உங்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். உங்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பதை அந்திம காலம் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 80 வயசு வரைக்கும் வந்து குருதசை நடக்குதுன்ற போது இந்த 80 வயதுகளில் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு மன நிம்மதியை இழக்கின்ற சம்பவங்கள் எதுவுமே இருக்காது. நீங்கள் பெற்ற குழந்தைகள் நன்றாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பை குருதசை கொடுக்கும். அதைத்தான் தருமே தவிர பெரிய பண அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருதசை கொடுக்காது. ஆகவே சனி புக்தி 2வது பகுதிக்கு பிறகு இன்னும் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு பிறகு நிரந்தரமான நோய் தீர்வு கிடைக்கும். அந்த நோய் நிச்சயமாக குணமாகும். அதன் பிறகு ஏற்கனவே அட்டமத்து சனியில் போனது திரும்ப வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. எப்பவுமே வந்து 60 வயசுக்கு மேலே போடுங்கன்னா அட்டமத்து சனி திரும்பலாம் கொடுக்காது. ஆகவே எந்த விதமான பங்கமும் இல்லாமல் பழுதும் இல்லாமல் நன்றாக இருக்கின்ற ஒரு குருவின் திசையில் குழந்தைகள் நன்றாக இருப்பதையும் உங்களுடைய அந்திம காலம் நன்றாக இருப்பதையும் நீங்களே உணர முடியும். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி ஐயா. இன்னொரு நேயர் பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல பேசுறீங்க. யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்காக தாங்க. உங்களுக்காக கேட்கணும். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 1/11/1 1/9/1 அவயோக திசைகள் மாட்டிக்க கூடாது. 14 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க. 14 வயசுக்கு மேல சிக்கல். 14 வயசு வரைக்கும் லக்னாதிபதி குருதசை, லக்னத்தை பார்த்த மீன லக்னமாகி லக்னத்தை பார்த்த குருவினுடைய தசை வந்து 14 வயசுலயே முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இந்த லக்னத்திற்கு அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, புதன், கேது, சுக்கிர திசைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து கர்மான்னு தான் நம்ம சொல்றோம். அதாவது நீங்க வந்து தெளிவாகவே சொல்றீங்க, வாழ்க்கையில நான் நல்லாவே இல்லை. அது வந்து கர்மான்னு தான் நம்முடைய மேலான இந்து மதம் சொல்லுது, ஜோதிடமும் அதுதான் சொல்லுது. முற்பிறவியில் நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து ஒரு பேங்க்ல டெபாசிட் போட்டு வச்சிருந்தோம்னா அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி முற்பிறவி கர்மாவின்படிதான் வந்து எல்லா விஷயங்கள் நடக்குதுன்றதையும் ஜோதிடம் சொல்லுது.
நீங்கள் நன்றாக இல்லைன்றது உண்மைதான். துலா லக்னத்து இது மீன லக்னத்திற்கு வரவே கூடாத சுக்கரதசைன்னு சொல்லுவேன். அந்த சுக்கரதசையும் 2100 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, கடுமையான மனக்குழப்பங்கள் இந்த 6 இடத்து சுக்கரனால உங்களுக்கு இருக்கும். இருக்குது. ஒரு 3 வருஷமாவே சுத்தமா நல்லா இல்லை நீங்க. சரி, 2009 இந்த அப்படியே படிப்படியான ஒரு விஷயங்கள் ஆக இதற்கு என்னன்னா குருவை வலுப்படுத்தும் பரிகாரங்கள் தான் சொல்லப்படுது. அந்திமா இன்னொரு 15 வருஷத்துக்கு சுக்கரதசை. சுக்கரதசையுடைய முதல் பகுதியை வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது, அட்டமாதிபதியை தான் வேலை செய்வார். இன்னும் 7 வருடங்கள் கழித்து பிற்பகுதி சுக்கரதசை வேலை செய்யும் போது 3 அதிபதியா சகாயஸ்தானாதிபதியா குரு பார்த்த அந்த 3 இடம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அடுத்தவர்கள் உதவியோடு நல்லா இருக்கிற ஜாதகம். ஆக வந்து உங்களுக்கு வந்து நான் நல்ல பலன்னு சொல்றதுக்கு இல்லை, அது ஓரளவுக்கு இன்னும் என்ன இருந்தாலும் இவ்வளோத்தையும் என்னதான் அடிச்சாலும் தாங்குவீங்கன்ற மாதிரி எதையும் தாங்குற ஜாதகம் தான் உங்க ஜாதகம். கண்டிப்பாக வந்து லக்னத்தை லக்னாதிபதி வலுத்துட்டாலே எதையும் தாங்கி வர்றதை வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன தைரியத்தோடு வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஜாதகம். உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் வந்து அவயோக திசைகளான சனி புதன் கேது சுக்கர திசைகளில் போய் மாட்டிக்கிட்டீங்க. இந்த அமைப்பு வந்து சூரிய திசை, நான் இதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கியிருக்கிறேன். ஏற்கனவே வின் டிவியில் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி யோக திசையை ஸ்டார்ட் ஆகிற அந்த நேரத்தில் ஆயுள் முடிகிற ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். சந்திரன் மற்ற சூரியன் சந்திரன்லாம் யோக அமைப்புகள் இருந்தாலும் அதனுடைய திசைகள் வரவில்லை. அந்த அமைப்பு உங்களுக்கு இன்னும் ஒரு 7-8 வருடங்களுக்கு நீடித்துத்தான் தீரும். ஆகவே எதையும் தாங்குகின்ற ஒரு நல்ல குணமுள்ள ஒரு நல்ல, ஆனால் இந்த அமைப்பில் இன்னொன்று சொல்லுவேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் நல்லா யாருக்கும் துரோகம் பண்ணலை, எந்த ஒரு கெடுதலான விஷயங்களையும் செய்யவில்லை, ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றதான் உங்களுடைய மனத்தாங்கலாக இருக்கும். அது உண்மைதான், கொஞ்சம் நல்ல மனுஷனாகவும் இருப்பீங்க. மீன லக்னம் லக்னத்தை குறிப்பார்க்கிறார், ஆனாலும் கர்மாவின் அடிப்படையில் தான் சம்பவங்கள் நடக்கின்றது, வாழ்க்கை அமைகின்றது அப்படின்ற அடிப்படையில் இன்னும் சில காலத்திற்கு நான் உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்வதற்கு இல்லை. பிற்பகுதி சுக்கரதசை வந்து இன்னும் 7-6 வருடங்கள் கழித்து உங்களுக்கு வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதிகள் கிடைக்கும் வயதிற்கேற்ற அமைப்பில். ஆகவே நன்றாக இருப்பீர்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. ஐயா, நேர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் நாங்கள் கேட்ட சந்தேகங்களும் மிக அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. நேர்களே, இத்துடன் குறிஞ்சி நேரம் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.